ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு போகும்போதே சிந்து தான் நம்ம டீம் எடுக்கணும்ன்ட்டு ஒரு எய்மோடு போனேன். போன உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வாங்கிட்டோம் சிந்து நம்ம டீமுக்கு. எல்லாருமே நிறைய காம்படிஷன் இருந்தது, பட் கடைசியாக நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் டீம் வாங்கிட்டோம். ஸோ எதுக்கு நான் சிந்து செலக்ட் பண்ணேன்னா, அவங்க வந்து நம்ம இன்றைக்கி பற்றியே நம்ம நினைக்கக்கூடாது, நாளைக்கு பற்றி தான் எப்பயுமே நினைக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சிந்து வந்து ஒரு யங் கேர்ள், இப்போ தான் 20-21 இயர்ஸ் ஆகுது. ஃப்யூச்சர் நம்ம வரும்போது வெரி பொட்டென்ஷியல் கேர்ள், நல்லா ஃபைட் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸில் அவங்க. அதே மாதிரி கோர்ட்டுக்குள்ளே போயிட்டாலே அவங்கள அவ்வளோ ஈஸியாக அவுட் பண்ண முடியாது. அவங்க கோர்ட்டுக்கு அந்த லைன் விட்டு வெளியே வந்தால் அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். கோர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட், அவங்க ஒரு வெரி குட் ஃபைட்டர் ஷீஸ். அதனால் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சிந்து தான் நம்மளுக்கு டீமுக்கு வேணும், ஃப்யூச்சர் வரைக்கும் நம்ம டீம் நல்லா இருக்கும்ட்டு அவங்கள இது பண்ணோம், வாங்கணும். அதான் அவங்களே சொல்லியிருக்காங்க கோல்டு தான் அவங்களோட இலக்குன்ட்டு. ஸோ அதே தான் நான் எல்லா ஒரு ஒரு இந்தியனும் அதான் நினைப்பேன், கன்ஃபார்ம் நம்மளுக்கு கோல்டு வாங்கிட்டு வரணும் சிந்து. அதே மாதிரி இது வரைக்கும் ஒரே ஒரு கோல்டு தான் அபினவ் பிந்த்ரா ஷூட்டிங் வாங்கியிருக்காரு. ஸோ சிந்துவும் ஒன்று வாங்கணும், அதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு பெருமை சேர்க்கணும். இது எவ்ரி எல்லோரு பெண்களுக்கும் இது ஒரு முக்கியமான இது, ஒரு பொண்ணு ஜெயித்தா எல்லா பெண்களுக்கும் அது பெருமையான விஷயம் அது. ஸோ அவங்களே மாதிரி நிறைய எங்கள் லேடிஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் நிறைய ஒலிம்பிக்ஸ் நம்ம இந்தியா நெக்ஸ்ட் வாங்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி நான் லீக் நடக்கும்போதும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் நாங்கள், தைரியமாக போய் விளையாட ஒன்றால் முடியும், கண்டிப்பாக நீ ஆடு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சொன்னோம். ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. நேற்று நடந்த மேட்ச் வந்து சூப்பராக ஆடினாங்க சிந்து. அவங்களோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, அவங்களோட கவுண்டர் அட்டாக்டாக இருக்கட்டும் சரி, அவங்களோட கேம் ஆஃப் பிளேவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பார்த்த சிந்து லீகோட நல்ல டெடிக்கேட்டட் ஒர்க்கர் அவங்க. ஸோ நல்ல சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்கில்ஸ் இப்போது. ஏன்னா இன்றைக்கி நடக்க போகிற ஃபைனல்ஸில் கேரோலினா மேரின் ஆஃப் ஸ்பெயின் வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் எடை போட்டுறக்கூடாது, அதே சமயம் அவங்களும் சிந்து ஈஸியாக எடை போட்டுறக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு டஃப்பான மேட்ச்சு, எனி திங் கேன் ஹேப்பன், பூவா தலையா மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே தலை தான், அதனால் சிந்து ஜெயிக்கணுன்ட்டு ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு சைடில் இந்தியாவுக்காக. ஒலிம்பிக்கில் சிந்து தான் முதல் பெண்மணி ஃபைனலுக்கு போகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டனில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டனில் ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் லீக் ஆரம்பிக்கும் போது கேள்விப்பட்டது, ஏன்னா நான் லீக்கில் வந்து அந்த பிளேயர்ஸ் வாங்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் புக்கு கேட்டேன், என்னென்ன லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் பார்ப்போம்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட அந்த லிஸ்ட்டில் இல்லை சொல்லப்போனால். ஸோ நாங்கள் சொன்னோம் சரி டெஃபினட்டாக இன்னும் எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே முடியாது. ஸோ கோச்சஸ்லாம் சொன்னோம் நல்ல தமிழ்நாடு பிளேயர்ஸில் யார் என்ன லிஸ்ட் பண்ணுங்கள் சார், நெக்ஸ்ட் இயர் லீக் ஆரம்பிக்கும் போது முன்னாடியே நம்ம பிளேயர்ஸ் ரெடி பண்ணி ஸ்லோவாக இறக்கி ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் ரேங்கிங் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ நான் தனியாக சொல்ல முடியாது, டீமில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லோரையும் கன்சல்ட் பண்ணிட்டு டெஃபினட்டாக இது ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னாலே அது கண்டிப்பாக ஒரு புது டேலண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் உருவாக்க தான். நான் முடியாதுன்னு சொல்ல முடியும்னு சொல்ல மாட்டேன், எதுவாக இருந்தாலும் ஒரு பேசி கலந்துட்டு நாங்கள் முடிவு பண்ண முடியும், நான் ஒருத்தனையும் அது முடிவு எடுக்க முடியாது. அது அதான் சொன்னேன், சிந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜாலி கேரக்டர் அவங்க. எனக்கு எப்படின்னா எனக்கு கூட எனக்கு அக்கா தங்கச்சிலாம் பிறக்கல, ஸோ எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு அக்கா இருந்த மாதிரி ஃபீலிங் அவங்களோட இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக அவங்க இருப்பாங்க. இப்போ கூட நானும் சிந்து ஒரு டப் ஸ்மேஷ் பண்ணியிருந்தோம், அது வெளியே இன்றைக்கி வந்திருந்தது, அது இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போது பிஹைண்ட் வச்சில் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க தான் அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதான் சார் அந்த கோர்ட் லைனுக்குள்ளே காலை வச்சாங்கன்னா அவங்க வேறு, கோர்ட்டுக்கு வெளியே காலை வச்சாங்கன்னா அவங்க வேறு, உள்ளே போனால் அவங்களோட ஃபைட்டர், அவங்க ஜெயிக்கணுன்ற இலக்கோடையே இருப்பாங்க. வெளியே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஜாலிக்காக ஈஸியாக பழகுவாங்க, அந்த ஆட்டிடியூடு ஹெட் வெயிட் எதுவுமே இல்லை. அவங்க ஹைதராபாத் மேட்ச் நடக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு இவனுக்குலாம் தோசை அங்கே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப அவங்களோட கேஷுவலான பொண்ணு அவங்க. நான் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சொன்னேன், ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குமே அவங்களுக்கு நான் வாய்ஸ் நோட் அனுப்புவேன், சிந்து சூப்பர் 16 பாயிண்ட் இப்படி எடுத்த செம்மையாக அடித்தேன், ஆப்போனண்ட்டு திணற விட்டேன், இப்படி தான் நம்மளுக்கு வேணும், அது மாதிரி ஒன்று ஒன்றா நான் ஒரு லைவ் கமெண்ட்ரி மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன்.
எல்லாமே அவங்க டபுள் டிக் ஆயிருக்கு, ஆனால் அவங்க இன்னும் பார்க்கல. ஒரு ஃபுல் டெடிக்கேஷனில் இருக்காங்க, அவங்க ஃபோனே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வரட்டும், கண்டிப்பாக மற்றது அப்புறம் ஷேர் பண்ணிப்போம். இப்போ வந்து ஸ்பான்சர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ எல்லாருமே இந்தியா காடுனால 90% கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ணணும். நான் ஒருத்தனே நான் காசு தரேன், இப்போ ஆடுனா எங்கே போய் ஆடுவாங்க? இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணால் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான காரணம் அது. ஸோ கவர்மெண்ட்டோட 100% சப்போர்ட் இருந்தாலும் யாராச்சும் ப்ரைவேட் ஆளுங்க வந்து ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருப்பாங்க. கவர்மெண்ட்டே இங்கே ரெடி ஆகலப்ப நாங்கள் வந்து பண்ணுங்கள், நாங்கள் எப்படி பண்ண முடியும்? அது வந்து மணி காசு தண்ணியில் போட கரைக்கிற மாதிரி தான் அது. நாங்கள் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கன்ஃபார்மாக பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், இனிஷியேட் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக எத்தனையோ ஆளுங்க இருக்காங்க. சும்மா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், அது டெவலப் பண்ணணும்னா கஷ்டம். இப்போ நாங்கள் லீக் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த லீக் மூலயமா நாங்கள் பிளேயர்ஸ் ரெக்ரூட் பண்ணலாம். அவங்க சொல்லியிருக்காங்க சென்னை ஸ்மாஷர் டைரெக்டாக பிளேயர்ஸ் இருக்கலாம். இப்படி ஐபிஎல் எப்படி ரஞ்சியில் ஆடாமல் இந்தியாவுக்கு ஐபிஎல் மூலயமா வராங்க மாதிரி, இன்னும் இந்த அந்த ரூல்ஸ் இல்லை. ஏன்னா ஒன் இயர் தான் ஆயிருக்கு இந்த லீக் ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வர சொல்கிறோம் நாங்கள் எங்கள் சைடுக்கு. ஸோ இது அவங்க இனிஷியேட்டிவ், பேட்மிண்டன் ஆஃப் இந்தியா தான் இந்த லீக் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா நம்மளும் நீங்கள் சொல்கிற மாதிரி டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் அப்போ யாரை பொறுத்தாலும் அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிரியேட் பண்ணி விடணும். நம்மனால ஒரு நாலு பேர் நல்லா இருந்தால் கஜேந்திர படத்துலேயுமே சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அவர் ரியல் லைஃப்லேயே அதை அவர் சொன்னார், பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் தமிழ்நாடுலேருந்து ஒன்றால் இந்த வருஷம் லீகில் கொண்டு சேர்க்கணும், அவ்வளோ பேர் நீ சேருன்னு சொல்லிடுவோம். ஸோ நான் மட்டும் என் ஃப்ரெண்ட் கலை இவர் தான் சிஇஓ, அவருங்க எல்லாருமே அதில் இருக்கோம், கோச்சஸோட ரெகுலராக கான்டாக்டில் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அதை நாங்கள் கொண்டு வருவோம். அங்கீகாரம்னா இந்த மாதிரி அது வந்து கவர்மெண்ட் இல்லை, அது அதுவும் மீடியா சப்போர்ட்டும் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ தான் கேம் இம்ப்ரூவ் ஆகும். அது கவர்மெண்ட் நான் சொல்ல முடியாது, அது கவர்மெண்ட் சப்போர்ட்டும் மீடியா சப்போர்ட்டும் இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ சிந்து சிந்துன்றீங்களே, அதே மாதிரி அஸ்வினி ஜுவாலான் ரெண்டு பேர் ஆடினாங்க டபுள்ஸ், அவங்களே ப்ரொமோட்டு. ஸோ ஈவன் மீடியா சப்போர்ட் இருந்தால் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் என்கரேஜ் தெம், மீடியா ஷுட் ப்ரொமோட் தெம், ப்ரைவேட் நாங்கள் வந்து ஆர் ரெடி டு சப்போர்ட் தெம். அதான் நான் சொல்லுவேன், சிந்து கண்டிப்பாக கோல் அடிச்சுட்டு வருவாங்க, அது எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் இங்கே இருக்க எல்லா ஒரு ஒரு இந்தியனோட வேண்டுகோள் அதுதான், கண்டிப்பாக அடிப்போம். அடிக்கலை அடிக்காத தான் செகண்ட்ரின்ட்டு இல்லை, அடிக்கணும் அவ்வளோதான். நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும், அது சிந்து ஒன்றால் தான் முடியும். கண்டிப்பாக நீ அடிப்பேன், சென்னை ஸ்மாஷர்ஸ்லேருந்து ஃபுல் தமிழ்நாடு ஒன்ஸ் பின்னாடி சப்போர்ட்டாக நிற்குது, கண்டிப்பாக நீ அடிச்சுட்டு வருவேன். அவர் தான் எனக்கு டைமே சொன்னார், 7:30 சிந்து மேட்ச் இருக்கு பாருன்னாரு. நான் அவன் வெளியே இருந்தேன், அவர் ஃபோன் போட்டு 7:30 சிந்து மேட்ச் இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பாரு அவர் விஷ் பண்ணு, அவர் தான் எனக்கு சொன்னார். அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இஸ் த ஃபுல் பேக் போன் சப்போர்ட். அந்த மாதிரி தான் அவர் எல்லா விஷயத்துலையும், பேட்மிண்டனாக இருக்கட்டும், டாக்ஸாக இருக்கட்டும், நான் டாக்ஸும் பண்ணுற எதுவாக இருக்கட்டும், அவர் இல்லாட்டி நான் இல்லை. ஸோ அவர் இஸ் த பேக் போன் சப்போர்ட்னே நான் சொல்லலாம். கண்டிப்பாக அவர் இப்போயே ஹோம் தியேட்டரில் போய் அவர் ரெடியாக இருந்திருப்பார் நேரத்துக்கு, அவர் நாங்கள் போய் கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். நான் ஸ்கூலில் படிக்கும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் போனோம். அப்புறம் காலேஜ் முடிக்காமல் ஸ்போர்ட்ஸ் அவர் இன்ட்ரெஸ்டில் இறங்கிடுச்சு. சரி, அப்புறம் இந்த வீடியோ கேம்லாம் நிறைய நாங்கள் ஆடுவோம் சின்ன வயசில். அந்த வீடியோ கேமில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒன்று இருக்கும், இந்த பிளேயர்ஸை வாங்கி எப்படி அவங்களை ப்ரமோட் பண்ணி டெவலப் பண்ணும் ஒரு கேம். ஸோ அதை ஆடி ஆடி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி, நிஜ லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கணும், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்பாவிட்ட ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த பிபிஎல் வந்து இவர் தான் எனக்கு சொன்ன, இந்த மாதிரி இருக்குது போகலாமா அப்படின்னாரு. சரி, ட்ரை பண்ணுவோம், அதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதுக்கு வேலையும் நடக்குது. அது எப்போ அதை அதுக்குரிய அந்த ஆப்ஷன் எது அவைலபிளாக இருக்கோ அது பண்ண வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக எடுப்பேன். இது அதுன்னா இல்லை, எனி ஸ்போர்ட் வி ரெடி டு. இப்போ
அது இப்போ இப்போ முடிஞ்சிருச்சு இல்லைங்க இந்த சீசன், அது 1 இயர் கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம்.